11 புதிய மருத்துவ கல்லூரிகள் கட்டியதில் ஊழல் நடைபெற்றது தொடர்பாக எடப்பாடிக்கு எதிரான புகாரில் முகாந்திரம் உள்ளதாக அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக ஜெயா, தமிழகத்தில் 11 அரசு மருத்துவ கல்லூரி கட்டுவதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிரான குற்றச்சாட்டுகள் முகாந்திரம் உள்ளதால் வழக்கு பதிவு செய்து அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்மன்றத்தில் லஞ்ச ஒழிவுத்துறை தெரிவித்துள்ளனர். அதாவது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதன்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்று அரசின் கொள்கை முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், திருப்பூர், திண்டுக்கல், விழுப்புரம், உதகமண்டலம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் தலா 150 மாணவர்கள் படிக்கும் வகையில் மருத்துவக் கல்லூரிகளை கடந்த 2019 மற்றும் 2020 ஆண்டு அதிமுக ஆட்சியில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிகளின்படி கல்லூரிகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மருத்துவ கட்டிடங்கள் கட்டுவதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 11,70,778 சதுர அடிகளில் கட்டுமானம் மேற்கொள்ள அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் 9,99,296 சதுர அடிகளில் மட்டுமே கட்டிடம் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. 1,71,482 சதுர அடி கட்டிடம் கட்டப்படவில்லை. இதன் மூலம் 52 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபோல 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் பெருந்தொகையானது முறைகேடாக நடைபெற்றுள்ளது என குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இதில் கட்டுமான நிறுவனங்கள், அப்போதைய அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் கூட்டு செய்தி பெருந்தொகை முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அப்போது பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறைகளை அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கட்டிடம் ராஜ்மோகன், முன்னாள் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தேசிய மருத்துவ கவுன்சில் தலைவர் டாக்டர் வாட்ஸ் ஆகியோருக்கு இந்த ஊழலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையிடம் கடந்த 2021 ஆண்டு ஒரு புகார் வந்தது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சிபிஐ விசாரணையை மாற்ற வேண்டும் என அந்த மனுவில் அவர் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கானது இன்று நீதிபதி சிவஞான முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் கொடுத்துள்ள புகாரில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக உள்ளதால் இது குறித்து மேல் விசாரணை செய்ய அரசின் ஒப்புதலை பெற வேண்டியுள்ளது. எனவே அரசின் ஒப்புதலுக்கு ஊழல் கண்காணிப்பு துறை ஆணையருக்கு ஆவணங்கள் அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அரசு தலைமை வழக்கறிஞர் கூறியுள்ளார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி தமிழ்நாடு காவல்துறையில் இந்த புகார் குறித்து விசாரிப்பதாக கூறும்போது சிபிஐ விசாரணை ஏன் கேட்க வேண்டும் என ஒரு கேள்வி எழுப்பினார். பின்னர் இந்த வழக்கை அடுத்த டிசம்பர் 20 தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். ஜெயா, விரிவான தகவல் அளித்தமைக்கு நன்றி சுந்தரன்.